அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிப்புல நம்ம ஆல்காக்களோட வகைபாடு பத்தி பார்க்க போறோம் போன வீடியோல நம்ம ஆல்காக்களோட பொது பண்புகள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு அத போய் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கோம் போய் அத செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம ஆல்காக்களோட வகைபாடு பத்தி பார்க்க போறோம் யாரோட வகைபாடு பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜோட வகைபாடு இந்த என்னென்ன இருக்கு அப்படின்னா ஆட்கக்களோட வகைப்பாட்டியல் தகவல்கள் பார்க்க போறோம் வகைப்பாடு பார்க்க போறோம் இறுதியா நினைவூட்டல் பார்க்க போறோம் முத

சேர்ப்போம் துணை வகுப்போட வார்த்தைக்கு பின்னாடி ஃபைசிடே அப்படின்ற ஒரு அசை சொல்ல சேர்ப்போம் துறைக்கு பின்னாடி ஏல்ஸ் அப்படின்ற ஒரு அசை சொல்ல சேர்ப்போம் துணை துறை அதாவது சப் ஆர்டருக்கு பின்னாடி இனேல்ஸ் அப்படின்ற ஒரு அசை சொல்ல சேர்க்கணும் குடும்பம் பின்னாடி ஏசி அப்படின்ற ஒரு அசை சொல்ல சேர்ப்போம் துணை குடும்பம் பக்கத்துல ஆய்டியே அப்படின்ற ஒரு அசை சொல்ல சேர்க்கணும் இது எல்லாமே ஒரு ரூல்ஸ் நெக்ஸ்ட் சயின்டிபிக் நேம் எழுதும் போது இருக்கும் இன்னொன்னு சொற்கள் எப்பயுமே கிரேக்க மொழியில இருக்கணும் சிற்றின சொல் வந்து இலத்தின் மொழியில இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டமும் இருக்கு அடுத்ததா வகைப்பாட்டியலோட அறிஞர்கள் யார் யாருன்னு பார்க்க போறோம் ரெண்டு பேரை ஆட்களை வகைப்படுத்தியிருக்காங்க ஒருத்தர் ஜிஎம் ஸ்மித் அவர்களும் அவர்களும் தான் இந்த ஆல்காக்களை வகைப்படுத்தியிருக்காரு ஸ்மித் வண்ண மட்டுமே அடிப்படையா வச்சு இந்த ஆல்காக்களை ஏழு பிரிவுகளா பிரிச்சிருக்காரு நம்ம பிரிட்ஜ் ஆஹ் வண்ண நிறமிகள் கசை இலை அதுல இருக்கிற ஸ்டோரேஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வச்சு பதினோரு பிரிவுகளா பிரிச்சிருக்காரு இந்த பதினோரு பிரிவுகளை தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் போகலாமா ஆல்காக்களை வகைப்படுத்தின பிரிட்ஜ பத்தி பாப்போம் இவரு இவர் எழுதின ஆல்காக்களின் அமைப்பு மற்றும் இனப்பெருக்கம் என்ற நூல்ல தான் இந்த வகைப்பாட வெளியிட்டு இந்த நூலு ரெண்டு வால்யூம் கொண்டதுங்க இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ண நம்ம பிரிட்ஜ தான் பைக்காலஜியோட தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் பைக்காலஜினா என்ன ஆல்காக்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு தான் பைக்காலஜி அப்படின்ற ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் பைக்காலஜி அப்படின்னு கேட்டோம்னா ஃப்ரிட்ஜ் இது நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு விடை அடுத்ததா நம்ம வகைபாடுக்கு வருவோம் வகைபாடை பதினோரு வகுப்புகளா பிரிச்சோம் அப்படின்னு சொன்னோம் அதோட முதல் வகைபாடு குளோரோபைசி குளோரோபைசில இருக்கிற ஆல்கேஸ் எல்லாம் நம்ம கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம் எதனால அப்படின்னா இவங்க கிட்ட கிரீன் கலர் நிறைய இருக்கு குளோரோபில் அப்படின்னாலே ஒரு கிரீன் கலரை இண்டிகேட் பண்ற எல்லாருக்கும் தெரியும் பேர்லயே நமக்கு அவங்களோட கலர் சொல்லிடுவாங்க குளோரோபைசி குளோரோபைசில இருக்கிற கசையிலை அமைப்பு இரு கசையில இருக்கும் இவங்க கிட்ட என்ன நிறமைகள்லாம் இருக்கு அப்படின்னா குளோரோபில் ஏ அண்ட் பி இருக்கும் ஜாந்தோஃபில் இருக்கும் கரோட்டீன்ஸ் இருக்கும் இவங்களோட செமி பொருள் பார்த்தோம்னா ஸ்டாச் அடுத்த வகுப்புக்கு போவோம் அடுத்த வகுப்பு ஜாந்தோபைசி ஜாந்தோபைசியில இருக்கிற ஆல்கேஸ் எல்லாம் நம்ம செல்லமா எல்லோ ஆல்கேஸ் சொல்லுவோம் இவங்களோட கசையிலை இரண்டு கசையிலை இருக்கும் அது இரண்டுமே சமமற்றதா இருக்கும் என்ன டைப்ல இருக்கும்னா ஹெட்டிரோகாண்ட் டைப்ல இருக்கும் ஹெட்டிரோகாண்டுன்றது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அது கிட்ட இருக்கிற டெபினேஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு கசையிலை இருக்கும்னு சொன்னோம்ல கசையிலை ரெண்டு டைப்ல இருக்கு ஒன்னு விப்லாஸ் ஒண்ணு பின்டால் இந்த இரண்டுமே ஒன்னு ஒரு டைப்லயும் இன்னொன்னு இன்னொரு டைப்லயும் இருக்கிற அமைப்பை தான் ஹெட்டிலோகான்ஸ் நம்ம சொல்லுவோம் இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க கிட்ட ஜாங்கோஃபைஸ் கிட்ட என்னென்ன நிறமி இருக்குன்னு பார்த்தோம்னா குளோரோஃபில் ஏ பி இருக்கும் கரோட்டின் இருக்கும் ஜாந்தோஃபில் இருக்கும் இதுலயே நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சது ஜாந்தோஃபைசில ஜாந்தோஃபில் இருக்கும் இவங்களோட செமிப்புக்கு ஒரு என்னன்னு பார்த்தோம்னா கொழுப்பும் லியூக்கோசின்னு இருக்கும் அது என்ன லியூக்கோசின் அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் தான் குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தபடியா மூணாவது வகுப்புக்கு வரும் கோல்டன் ஒரு அடைமொழி வச்சு கூப்பிடுறாங்க இவங்களோட கசையிலை இலை அமைப்பு பார்த்தோம்னா ஒரு கசையில இருக்கலாம் இரண்டாவது கசையில இருக்கலாம் இல்லைன்னா பல கசையில இருக்கலாம் இவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்ல கச இலையை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட என்னென்ன நிறமிகள் இருக்கும்னு பார்த்தோம்னா குளோரோபில் ஏ இருக்கும் பி இருக்கும் இருக்கும் இவங்களோட சமீப பொருள் என்னென்னு பார்த்தோம்னா எண்ணெய் மற்றும் லியூகோசின் அதே அந்த லியூகோசின்னா இப்பதான் சொன்னா பீட்டா லிங்கடு குளுக்கோஸ் தான் நம்ம லியூகோசின் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து நாலாவது வகுப்புக்கு போவோம் இவங்க கிட்ட என்ன நிறமி இருக்கு அப்படின்னா குளோரோபுல் சி இருக்கும் கரோட்டீன் இருக்கும் இவங்களோட கசையிலை அமைப்பு மிக அரியது இவங்க கிட்ட இருக்காதுன்னு சொல்ல முடியாது இருக்கும்னு சொல்ல முடியாது எப்படி வேணா இவங்க இருப்பாங்க இவங்களோட சமீப பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கொழுப்பும் லூகோசனும் இந்த அமைப்பு இருக்கிற ஆல்காக்களை பேசிலோரோஃபைசி வகுப்புக்கு கீழே வகைப்படுத்திடுவாங்க நெக்ஸ்ட் கிரிப்டோஃபைசி கிரிப்டோஃபைசி ஆல்காக்கள் கிட்ட இருக்க நிறமி என்னன்னு பார்த்தோம்னா குளோரோபில் சி இருக்கும் கரோட்டீன்ஸ் இருக்கும் குளோரோஃபில் இருக்கும் இவங்களோட கசையிலை அமைப்பு இரண்டு கசையிலை இருக்கும் இரண்டுமே சமமற்றது அப்போ ஒண்ணு நீளமாகவும் ஒண்ணு சிறியதா சிறிய குட்டையாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதோட ஸ்டோரேஜ் பார்ட்டிகள் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டார்ச் அடுத்து டைனோபைசி டைட்டம்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க இந்த வகுப்புக்கு கீழே தான் வராங்க இவங்களோட நிறமி என்னன்னு பார்த்தோம்னா குளோரோபில் சி இருக்கலாம் கரோட்டினாய்ட்ஸ் இருக்கலாம் இரு சம சமமற்ற கசையிலை இரண்டு இருக்கும் ரெண்டும் சமமற்றதா இருக்கும் எந்த எங்க அமைஞ்சிருக்கும் இதோட சொல்றாங்க எண்ணையும் ஏழாவது வகுப்பு என்ன பார்த்தோம்னா குளோரோமோனாய்டே இவங்களோட நிறமி குளோரோபில் ஏ பி கரோட்டின் சாந்தோபில் இருக்கும் இதோட கசையிலை அமைப்பு இரண்டு சம பக்க கசையிலை ரெண்டுமே சமமா இருக்கும் பக்க பக்கத்துல பக்காட்டுல அமைஞ்சிருக்கும் இவங்களோட டைப் ஐசோகாண்ட் வகையா இருக்கும் இன்னொன்னு இன்னொரு வகையா இருக்கும்னு சொன்னேன் ஐசோகாண்ட்ல ரெண்டுமே சேர்ந்து டிண்டால் வகையா இருக்கும் இல்லைன்னா ரெண்டுமே சேர்ந்து விப்ளாஸ் வகையா இருக்கும் ஐசோகாண்டும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதோட சேமிப்பு பொருள் எண்ணெய் எட்டாவது வகுப்புக்கு போனோம்னா யூக்ளினியே அப்படின்ற ஒரு வகுப்பு யூக்ளீனா நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல அவர் இந்த வகுப்புக்கு கீழே தான் வராங்க இவங்களோட நிறமே குளோரோபில் ஏவும் பியும் இருக்கும் ஒன்னு இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கச இலை அமைப்பு இங்க காணப்படும் சொல்றாங்க எங்க அமையும்னு இவங்களும் எக்ஸாக்டா சொல்லிட்டாங்க மேல இருக்கும் ஆல்காக்களோட மேல் பக்கத்துலதான் இதோட கச இலை அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதோட சேமிப்பு பொருள் கொழுப்பு மற்றும் பாராமைலோன் அப்படின்னு சொல்றாங்க மைலோன் அப்படின்னு எல்லாரும் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க மைலோன் குடிங்க நினைச்சதை புடிங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் கூட இருக்கு மைலோன்னா என்னன்னா கார்போஹைட்ரேட்டோட ஒரு மாற்று உருவதான் பாராமைலோன் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க ஒன்பதாம் வகுப்புக்கு நம்ம போகலாம் என்ன நிறமி இருக்கும்னா குளோரோபில் ஏ இருக்கும் இருக்கும் இதோட இரு ரெண்டு கசையில இருக்கும் சமமற்றது பக்கவாட்ல அமைஞ்சிருக்கும் இதோட சேமிப்பு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கொழுப்பு மற்றும் லேமினாரின் என்னது ஒரு பாலிசாக தான் நம்ம லாமினாரின் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வச்சு கூப்பிடுறோம் அதாவது இது கூட்டு சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்றாங்க ரோடோபைசி ரோடாசி ரெட் ஆல்கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுல இருக்க நிறமிகள் குளோரோபில் ஏ பைகோசைனின் பைகோ எரித்ரேன் இதனாலதான் இவங்க எல்லாம் ரெட் ஆல்கேஸ் அப்படின்னு சொல்றோம் இவங்க ரெண்டு பேருமே ரெட் கலரை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸ் தான் இவங்களோட சேமிப்பு பொருள் ஸ்டார்ச் இந்த இரண்டு வகுப்புகளையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நிறமிகள் கூட கரோட்டின் தவிர இந்த மூணு நிறமிகளும் ரெண்டு வகுப்புகள் கிட்டயுமே இருக்கு சேமிப்பு பொருள் கூட ஸ்டார்ச் ஸ்டார்ச் இருக்கு கசை இல்லை இவங்க கிட்ட இல்ல இவங்க கிட்ட இல்ல சோ இவங்களால என்ன பண்ண முடியாது நகர முடியாது நான் மோட்டைல் மோட்டைல் தான் சோ என்னங்க இது கிட்ட இருக்கிற இந்த இருக்கிற மிக்ஸோமைசில இருக்க ஆல்காக்கிட்ட எல்லாம் சைனோபாக்டீரியம் இருக்கும் இது ஒரு சுப்பீரியர் கேரக்டர் ஆஃப் தி மிக்சோமைசி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் வகைபாடு இதோட முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு வகுப்பு கீழே இருக்கிற ஆல்காக்களோட பண்புகள் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு கசை இலை அமைப்பு பத்தி சொன்னோமா கசை இலை ரெண்டு வகை இருக்கு அப்படின்னு சொன்னன்னா ஒண்ணு டிண்டால் ஒண்ணு விப்ளாஸ் சொன்னேன் டிண்டாலோட அமைப்புல பிரான்சா இருக்கும் பிளட்ஜெல்லா விப்ளாஸ் அமைப்புல வந்து அவங்க கிட்ட பிரான்சடி இருக்காது இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் அமைப்புல பார்த்தோம்னா ஒன்னு ஒரு டைப்லயும் ஒன்னு ஒரு டைப்ல இருக்கு அப்ப இந்த அமைப்பை நம்ம ஹெட்டிரோகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுமே ஒரே வகையில இருந்துச்சுன்னா ஐசோகாண்ட் சொல்லுவோம் இது உங்க விளக்கத்துக்காக இது போடப்பட்டது நெக்ஸ்ட் நம்மளோட லாஸ்ட் செஷன் நினைவு கூறுதல் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம் ஆல்காக்களோட அமைப்பு மற்றும் இனப்பெருக்கம் அப்படின்ற ஒரு புக்குல தான் இந்த வகைபாட வெளியிட்டிருக்காரு பிரிட்ஜ் இவர் எதை வச்செல்லாம் வகைப்படுத்தி இருக்காரு அப்படின்னா கசையிலை சேமிப்பு பொருள் இந்த மூணையும் வ பொதுவா வச்சுதான் ஆல்காக்களை வகைப்படுத்தி வகைப்படுத்தியிருக்காரு பதினோரு பிரிவா பிரிச்சிருக்காரு அந்த ஆல்காக்களை பத்தி படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு பைக்காலஜின் பேரு அந்த துறையோட தந்தையா நம்ம ஃபிரிட்ஜ் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லக்கூடிய சொல்ல எல்லாத்தையும் சொல்லியாச்சு அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆல்காக்களோட பொருளாதார முக்கியத்துவமும் இந்த நாள்ல ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடுக்குதான் நம்ம பார்க்க போறோம் அந்த வீடியோ வர வரைக்கும் காத்திருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இன்னும் பல வீடியோக்களுக்காக வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம்